தமிழ் பாரம்பரிய குடும்பம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை என்று நாம் ஒரு பேச்சை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் இப்பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதை பற்றி அறிமுகம் பிறகு. ஆனால் இந்த மாதத்தில் டிசம்பர் 23 முதல் 27 வரை டிசம்பர் 23, 24, 25, 26, 27 ஐந்து நாட்கள் மயிலாப்பூர் ராகசுதா காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை ஐந்து மிக அற்புதமான லெக்சர்களை ஆரம்பித்து என்னென்னு சொல்றேன். முதல் நாள் இந்த காலையில 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்குமான நிகழ்வு இது. இடம் மயிலாப்பூர் ராகசுதா. முதல் நாள் 23ஆம் தேதி எழுத்தாளர் ஜெயமோகன் குறுந்தொகையை முன்வைத்து சர்வ இலக்கியங்கள் பற்றி அறிவித்தார். இதெல்லாமே வந்து நம்முடைய தமிழ் பாரம்பரியம் சார்பான பல்வேறு நிகழ்வுகள். இசை அல்லாத, ஏன்னா பொதுவாக டிசம்பர் மாதம் நீங்க பாத்துக்கீங்க ஏகப்பட்ட இசை நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இசையை தாண்டியும் நமக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு பல்வேறு துறைகள்ல அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறதுக்காக முதல்ல இலக்கியம், பண்டைய தமிழர் இலக்கியம், சங்க இலக்கியம் சார்ந்தது முதல்ல. இரண்டாவது நாள் குணவாய் பாலசுப்ரமணியம், இரண்டாவது நாள் பேராசிரியர் பாலுசாமி, சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில தமிழ்துறை பேராசிரியராக இருக்கக்கூடிய திரு சா பாலுசாமி. மாமல்லபுரத்தில் அருச்சுனன் தமஸ் சிற்பத்தை முன்வைத்து அவர் அதை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஏற்கனவே இங்க நம்முடைய தமிழ் பாரம்பரிய குடும்பத்துக்கு வந்து பேசியிருக்காரு. அதை நன்றாக விவரித்து அந்த ஒரு சிற்பம் எதை குறிக்கிறதுங்கிற அவருடைய ஆராய்ச்சியை ஒரு அதோட இங்கு வந்து ஒரு விதத்துல பல்லவர் சிற்பக்கலையும் முன்வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பேச்சாக அந்த அமையும். மூன்றாவது உமாபதி, ஆச்சாரிய உமாபதி, இவர் வந்து ஒரு பாரம்பரிய ஸ்தபதி, கும்பகோணத்தை கொடுத்த சுவாமி மலையில அவர் அவரும் அவருடைய குடும்பமும் இந்த விஸ்வகர்மா மரபுல வந்தவங்க. அவர்கள் வந்து ஐக்கனோகிராஃபி அது பற்றிய ஒரு பேச்சு அவர் மூன்றாவது நாள். நான்காவது நாள் குடவாய் பாலசுப்ரமணியம், கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஒரு ஒரு கோவில், அந்த கோவிலை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வரணும். ஐந்தாவது நாள் அன்றைக்கு ரகுநாத நாயக்கர் பற்றிய வாழ்க்கை சித்திரம், அது ஒரு நாட்டிய முறையிலும் அவருடைய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மாதிரி. இது வந்து டான்சர் சொர்ணமாலியா அவங்க இத வழங்கப்படும். ஐந்து நாளும் ஐந்து வெவ்வேறு விதமான இசையிலிருந்து சற்றே விலகிய மாறுபட்ட ஐந்து வெவ்வேறு விதமான பாரம்பரியத்தை கொண்டு வந்து தரப்போறோம். அதனால நீங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்க. இது வந்து திருப்பி முன்னர் சொல்கிற நேரத்தை காலை 10 லிருந்து 12 மணி வரைக்கும் டிசம்பர் 23 லிருந்து 27 வரைக்கும். இந்த ஒவ்வொரு டாபிக்கும் இந்த மெயின் ஸ்பீச்சுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் அந்த டாபிக் சார்ந்து ஒரு பரந்த அறிமுகத்தை வெறும் ஒரு 15 நிமிடத்துக்கு இன்னொரு பேர் வழங்குவார். 2 மணி நேரத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிரசன்டேஷன் இருக்கு. வரிசையாக உங்க நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க, விவேகிச்சு வச்சுங்க. 23ல் இருந்து 27 வரை இது தொடர்பான பல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இங்க நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ ஒவ்வொரு நிகழ்வு இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய கடந்த பல மாதங்களுக்கான நிகழ்வுகளுடைய வீடியோ இது எல்லாமே இணையத்தில் கிடைக்கிறது. தமிழ் ஹெரிடேஜ் tamilheritage.in அப்படிங்கிற அந்த யூஆர்எல் இணையதள சுட்டியில போய் பார்க்கலாம். உங்களுக்கு இனிமே வரப்போகும் நிகழ்வுகளுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸும் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளுக்கான ஒளிப்பதிவும் அதுல கிடைக்கும். அதுவும் நீங்க உங்க நண்பர்களுக்கு சொல்லலாம், அதுல இருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டருக்கு. ஸோ அடுத்து நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி வணக்கம். இந்த மாதத்து நிகழ்ச்சியில எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர் திரு வெள்ளையாம்பட்டு சுந்தரத்தோடு உரையாடப்பட்டது.
பிசினஸ் மார்க்கெட் சினிமா துறையிலையும் வந்து பொருளாதாரத்தில் இருக்கார், பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கிறார், ஆர்வங்களாக இருக்கிறார், பல்வேறு இலக்கிய சாம்பவான்களோடும் மற்ற கலைத்துறை சாம்பவான்களோடும் உரையாடியிருக்கிறார். அவர் வாழ்க்கை படைத்தல் ஒரு முக்கியமான சில குறிப்புகளை பற்றி பேசுவதாக இருக்கிறேன். உங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து தொடங்கி என்ன சொல்வது குறித்தோ வருகிற உரையா சொல்வது சொல்லுங்க. எங்க கல்யாணப்பட்டது எது உங்களுக்கு என் வாழ்க்கை போதியவர் முதல் பிள்ளையார் கூடியதான் தாய்நாதன் தர்மாவை தான் சொல்லுவோம்.
பாருங்க
வாக்குவாதம்
எட்டாம் நூற்றாண்டுக்கு மேற்பட்டது என்று வையாறு ஒரு ஆறு அறிஞர்களும்
இவர் வந்து முதல்ல எனக்கு படிக்க தெரியாது, வெங்காயம் எல்லாமும் சொல்லிட்டு இருந்தாரு, கொஞ்சம் எனக்கு ஞாபகம் வச்சிருக்கேன். அதை போய் ஒரு பையன் போட்டா
எளிமை
இருந்தா அவரோட உட்கார்ந்து பேசுவார். ஆக ஞான சம்பவம் அவர்கள் மட்டும்தான் நாம பேசுவோம். Thank you.
எழுத்து துறையில் இருக்கும் பொழுது, பதிவு துறையில் இருக்கும் பொழுது நான் வாசகனாக இருந்து கொண்டேன். அப்பா தொழிலாளர்களுடைய அறிமுகமாயிருந்ததுனால் அவர்களிடம் வேலைக்கு போக வேண்டும் என்று நான் எழுத்தாளனாக போக வேண்டும் என்று விரும்பினேன். அப்பா அப்படி சொன்னேன், அவருக்கே குறைய தெரிஞ்சது. நீங்க வேற அவருக்கு கலைஞருக்கு போக வேண்டாம், எனக்கு கலைஞர் வேண்டாம். தெரியல, மல்லிகை கொஞ்சம் மாற்றி கொடுத்தா
ஒரே குரல் குறித்தது வாழ்க்கையுடைய ஒப்பந்தம். அப்புறம் போய் பேசலாம், அதை பத்தி மட்டும் தானே பேசலாம். ஆம்பளை பத்தி, பொண்ணு பத்தி, உறவு பத்தி எப்படி வாழணும், இது திரும்ப 20 வருஷமா அதை தான் பேசுவாரு. வாழ்க்கையை பத்தி பேசுறது, வெளிநாட்டுல போய் பேசலாம், இது கொஞ்சம் வித்தியாசமா பேசலாம் சொல்லிட்டு விவாதத்துக்கு பண்ணிட்டு அப்புறம் போய் அந்த கல்யாணம் பண்ண மட்டும் ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். இல்லை இப்படி சொற்பொழிவாளர்களை கொண்டு சொல்ல போகின்ற நடிகர் கையே கழுத்தை நெறிந்த நாளை வந்து
மக்கள் அதை எழுதும் போது சந்திரபாபு சொன்னார்,
கட்டளை சொல் அத்தனை நேரம் கூறிவோம்.
முதல் வீட கச்சேரி
இயக்கத்தில் என்று கண்ணீரை ஒதுக்கொண்டார் சபையில். அப்படி ஒரு தமிழ், அப்படி ஒரு சினிமா தெரியல. இன்று நாம் பார்க்கிறோம் ஐம்பது நேரம் பெற்றாக ஒரு பாட்டு பாடுவதால் இதை எப்படி காத்து ஆராய்ச்சி நீங்கள் அவர்கள் சென்றார்
இந்திய தமிழ் சொன்னாங்க சொன்னாங்க சிலப்பதிகாரத்தை அப்பா கிமுவா கிபியா அதே விஷயம் எல்லாமே இந்த கிமு அறுபது கிபி 900 மாதிரி அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதை பகிர்ந்து கொள்ள அதை பற்றி அன்னைக்கு பேசல சங்கரனுடைய எழுதிய சங்கராச்சாரியாருடைய அவருடைய படைப்புகள் சொல்லக்கூடிய இப்போ நிறைய விஷயம் பேர் சொல்றேன் இப்போ இருக்கிற சங்கராச்சாரியர் வந்து 8th century இல்லை அவர் 600 BC அப்படிங்கிறது தீர்தான விஷயங்கள் நிறைய பேர் எழுதிட்டுருந்தான் அதை பற்றி அதிகம் பேசுகிறவர்கள் ஒன்றும் இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்ற நடைய பார்த்து சிலப்பதிகார நடைய பார்த்து தீர்மானம் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்திய படம் பல பேர் பேசி கொண்டிருக்கிறோம் சில இடத்துல எழுதி கொண்டிருக்கிறோம் இதை வெளியில் சொல்லணும் அதே மாதிரி பேரல் இருக்குன்னு சொல்ல வர சிலப்பதி ஆற்றி எப்படி கீமா கீப்பியா இருக்கும் அது ஆதிசங்கரன் எழுதுவது அவர் எழுதுறது அவர் எழுதுவதெல்லாம் ஒரு நடை இந்த பின்னால பயமாவதுக்கு அவங்க என்னெல்லாமோ பார்த்தவர்கள் இவ்வளாக்கே இவ்வளவு கீழாம் இருக்காரா அதெல்லாம் 8th century இருக்கு அதுக்கு விளக்கம் இருந்திருக்கு 8th century அப்போ சங்கராச்சாரியர் இருந்தார் பேரல் ஹிஸ்டரி ரிப்பீட்டட் சொல்கிற மாதிரி அதுக்கு கரெக்டாக சரித்திரம் அப்படின்னு காரியப்படுத்தி வந்திருக்கார் அவரை பெரிய அற்புதமாக இருந்திருக்கார் இப்படி பல சங்கராச்சாரியர்கள் சங்கராச்சாரியாக்கள் அவர் எழுதி நியமாக்கிறது அதனால அப்படி ஒரு விஷயம் இருக்கு சொல்லுறது கரெக்டாக சிறப்படையானது சொன்ன போது அதே மாதிரி எனக்கும் சொல்லிட்டு இது கண்டமாக இருந்தது பழைய சங்கராச்சாரியாக வேதாந்தமாக இருந்து அந்த திட்டங்கள் இது அந்த சங்கராச்சாரியர் ஆகா இதெல்லாம் காமாட்சி இதெல்லாம் இருக்காரு அதெல்லாம் இருக்கும் இது வேறே 8th century ஒன்று சொல்றது அதை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அடுத்த ரெண்டு விஷயம் வந்திருக்கு பிட்டியை பற்றி சொன்னீங்க நாடை செய்தாயிட்டு ஆட்சி என்னையும் ஆட செய்தாய் உங்களுக்கு அருமையாக நோக்கி கம்பனை நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றே நல்ல வந்தது கம்பனுக்கு அப்படி இப்போ பாரதி சொன்னார் அன்னை அன்னை ஆடல் கொடுத்து நாடை செய்தா இல்லை வெடிவெடி வந்து எங்களுக்கு சொல்ல இது கூட பயிர் கொடுக்கும் பல்கலைக்கழகம் பாடம் நடத்துறதை சிலப்பதிகாரம்
என்ன அர்த்தம்? இப்ப ஷாஜகான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், பல ஆண்டுகளாக மாணவர்கள் வகுப்பில் கேள்வி கேட்டு சந்தேகத்தை உண்டாக்கி அதை நிவர்த்தி செய்யும் வரை 16 ஆண்டுகளுக்கு மேல் பாடுபட்டு இப்போது அமைக்கிறாரு. ஏதோ ஒரு உருப்படியான பொருள் தந்துகிட்டேன், இனி மேலும் ஆராய்ச்சி என்று அறிஞர்கள் சொன்னார். 140 ரூபாய் உழைத்திருந்தாங்க போட்டாங்க. நான் 5 புத்தகங்கள் வாங்கி 5 அப்பர்களுக்கும் கொடுத்திருக்கேன். அது பரவாயில்ல, தினமணிக்கும் வந்து 5 இசை மன போடுகிறாரு. எதை கொண்டு வந்து எங்க சேர்ந்த பேச முடியாது. அவனுக்கு ஒரு தனி
உலகெல்லாம் போகல, பக்கத்துல எம்ஜிஆர் நகர்லாம் இருக்கிறேன். இத்துடன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த சில விளையாட்டு சொல்றதுக்கு நன்றி பேராசிரியர். வெளியே யாரும் போய் நான் பேராசிரியர் சொல்ல மாட்டாங்க, போய் பணியோட நான் எந்த விதங்க படிக்கிறேன் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு தன்னோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவ்வளவு அனுபவம், அவ்வளவு ஞானம், ஞானத்துக்கு பள்ளிக்கூடம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றது மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா அங்க பிளாட்டிங் பேப்பர் வச்சு முத எல்லாத்தையும் ஒத்தி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாத்தையுமே ஒத்தி எடுத்தாங்க. அவர் சொன்னது மூத்துக்கு நூறு உண்மை. பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் படிக்க கூடாதுன்றதுக்காக தான் அவங்க இருக்காங்க. படிக்கிறதே கிடையாது, புத்தகத்தை சொல்றதே கிடையாது. பல சமயங்கள்ல மாணவர்கள் ரொம்ப நல்லா படிச்சுக்கிறாங்க, அதனால பயப்படுறாங்க. அதனால நீங்க அவரு கோபு சொன்ன மாதிரி இந்த இடத்தையே கலகலப்பாக்கிட்டேன். அந்த அளவுக்கு வந்து உணர்வு பூர்வமாக ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொன்னது மிகப்பெரிய ஒரு நமக்கு நல்ல ஒரு அனுபவம். இத்தனை பெரிய அறிஞர்களோட அவர் பழகினல, அந்த அனுபவங்களை எல்லாத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டது மூலமா அந்த அறிஞர்களுக்கெல்லாம் நாங்க பழகலையே என்ற அந்த இயக்கம் போக்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த தமிழ் பாரம்பரிய குழு சார்பாக இந்த சிறிய நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறோம். அதுல தொடர்ந்து
முதல் வருஷம் நாங்க மகாபலிபுரத்துல மூணு நாளைக்கு தங்கி மகாபலிபுரத்தை பத்தி உண்மையா புரியறதுக்காக நாங்க நிறைய அங்கே தங்கி அதை பத்தி போய் பார்த்தது மட்டும் இல்லாம பெரிய அறிஞர்களை கூப்பிட்டு அவங்க மூலமாக நாங்க நடித்த இரண்டாவது வருஷம் அதாவது இந்த வருஷத்துல ஜனவரி மாதம் எல்லோரும் அதற்காக ஒரு வாரத்துக்கு போயிருந்தோம். இந்த வருஷம் அதாவது இந்த பேஜுக்கு வந்து அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 26, 27, 28, 29 புதுக்கோட்டையினுடைய சைட் சென்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னா நாங்கெல்லாம் போகும்போது அதற்கு முன்னாடி அதை பத்தியாக ஓரளவுக்கு நிறைவாக தெரிந்து கொண்டுதான் போகிறோம். அதற்காக பிரிபரேட்டரி செமினார்ஸ் எல்லாம் நடத்தணும். நாங்க எங்களுடைய வெப்சைட் மூலமாகவும் மற்றபடி உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் எங்களுக்கு நீங்க உங்களுடைய முகவரியை கொடுத்தீங்கன்னா நாங்க கீப்பி இருப்போம். ரொம்ப நீங்க எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம்.